தமிழ் நியூஸ் லைவ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்னதான் நாம் நன்கு அறிந்து புரிந்து காதலித்திருந்தாலும் நாட்கள் செல்ல செல்லதான் அவர்களுடைய உண்மையான முகத்தினை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி சில விஷயங்கள் அவர்களுடன் நமக்கு ஒத்து வரவில்லை என்றால் அதிலிருந்து விலகுவதே நமக்கு நல்லது. அப்படி உங்களுக்கும் இந்த அனுபவம் உள்ளது எனில் அவர்களுடன் இணக்கமான முறையில் காதலை முறித்து கொண்டு எப்படி விலகுவது என்பதனை பார்க்கலாம். உங்களுக்கு அவர்கள் மீது சில பிடிக்காத விஷயங்கள் உள்ளதென்றால் இதற்கு நீதான் காரணம் என மொத்த பழியையும் அவர்கள் மேல் திணித்து குற்ற உணர்ச்சிக்கு அவர்களை ஆளாக்காதீர்கள். நீங்களும் அந்த உறவில் சில தவறுகளை நிச்சயமாக செய்திருக்கலாம். எனவே அவர்கள் மேல் குறைகளை அடுக்காமல் மன்னிப்பு கேட்டு நட்புடன் விலகுவதே உங்களுக்கும் அவருக்கும் நல்லது. இதுவரை பார்த்து சுற்றி திரிந்த பேசத் துடித்த நபரை காதல் வேண்டாம் என்று நினைக்கும் போது அந்த துணையிடம் பிரேக்கப் என ஃபோன் கால், மெசேஜ், நண்பர்கள் மூலமாக சொல்வது என்பது ஒரு தவறான செயல். நேரில் சந்தித்து அமைதியான சூழலில் பக்குவமாக பேசி விலகுவதே நல்லது. நீங்கள் கூறும் காரணம் அவருக்கு ஏற்புடையதாக இருக்கணும். அதே நேரம் உங்கள் காரணத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அதேபோல ஒளிவு மறைவு இல்லாமல் உங்கள் மனதில் இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் வெளிப்படையாக பேசிவிட்டு விலகுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் துணைக்கும் அதை புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை அவருக்கும் அது சரியான முடிவு என்று தோன்றினால் இருவருக்கும் நல்லதுதானே. அவர் என்ன பேசினாலும் அதை பொறுமையாக கேளுங்கள். அவர் சொல்ல வரும் விஷயத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். கோபப்படாமல் உரையாடலின் பாதையிலேயே எழுந்து செல்வதை தவிர்க்கவும். ஏனெனில் அவர் பக்கம் இருக்கும் நியாயம் கருத்துக்களை கேட்பது மிக அவசியம். பிரேக்கப் என்பது யார் முடிவு செய்தாலும் அது இருவருக்குமே கவலை அளிக்கக்கூடிய விஷயம்தான். மீள முடியாத துயரம் என்றே சொல்லலாம். எனினும் அதுதான் சரி என்று நினைத்துவிட்டால் மனதை மாற்றுவது கடினம்தான். எனவே பிரிவை வலி நிறைந்ததாக அல்லாமல் நட்புடன் பிரிந்து செல்வதே சாலச் சிறந்தது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.